வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெங்காயத்தால் பக்கோடா பார்க்க போகிறோங்க. அதுக்கு இது நம்ம வீட்டிலையே செஞ்ச வெங்காயத்தாளுங்க. மழை வரவும் அதுக்கு இதமாக ஒரு வெங்காயத்தால் பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு இது நான் வந்து ஒரு வேஸ்ட்டு டப்பாவில் மண் கொட்டி அதில் நம்ம வீட்டில் முளைச்சி கொஞ்சம் வெங்காயம் இருந்துச்சு, அதை சரி இதில் நட்டு வச்சு பார்க்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறேன், வச்சு பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது. சரி, அதில் வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் கடலை மாவு போட்டு செஞ்சுக்கலாம், வெங்காயம் பக்கோடா செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இது நிறையா இருக்குங்க, இவ்வளவும் போட்டால் வடை அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நான் கொஞ்சத்தை சாம்பாருக்கும் கொஞ்சத்தை பக்கோடாவுக்கும் போட்டுக்கலான்னு இருக்கேன். இதை இனி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த குருத்துலேருந்து கட் பண்ணோம்னா அடுத்த ஒரு முறை வரும். இதில் வெங்காயம் வைக்குமா என்னான்னு தெரியாது, ஏன்னா நான் இது ஃபஸ்ட் முறை பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சாம்பாருக்கு, வெங்காய பக்கோடாவுக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க. இது வந்து இப்போது லைட்டாக சின்ன சின்ன குர்த்து வந்திருக்கிறத நட்டு வச்சோம்னா இது நமக்கு ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குங்க. அதனால் சும்மா நட்டு வச்சேன், ஆனால் இது நல்லா வந்திருக்குது. சரி, இதில் ஒரு பக்கோடா போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் மேல் வழியாக தண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு புதினா வீடியோ, புதினா எப்படி வீட்டில் வளர்க்குறதுன்னு போட்டிருக்கிறேன், அதே மாதிரி தாங்க சேம் மெத்தடு. கொஞ்சம் ஓட்டை வந்து பெருசு பெருசாக போடணும், போட்டுட்டு அதில் வெங்காயத்தை சுருகி வைக்கணும். இதில் வெங்காயம் வைக்குமா என்னன்னு தெரியாதுங்க. வாங்க இதை கழுகி சுத்தம் பண்ணி வெங்காய பக்கோடா போட்டுக்கலாம். கடலை மாவு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கடலை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு ஒரு கப்பும் அரிசி மாவு இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தாங்க சேர்க்கணும். அதிகம் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாயிரும் பக்கோடா. ஒரு ஸ்பூன் மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தாலை போட்டுக்கலாம். அடுத்து நான் இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கலை, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வேணுன்னா மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் இதில் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கிறனால ஒரு வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா பெசரி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பெசரிக்கிறோம். மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பெசரி எடுத்துக்கிறோம். இது ஊறணுன்னுலாம் இல்லை, பெசரின உடனேயே நம்ம எண்ணெயை அடுப்பில் காய வச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்னதாக போட்டு எடுக்கணும், அதுதாங்க இதில் மெயின். அப்படியே கையில் எடுத்து, ஷேப்பெலாம் வேண்டாம், நமக்கு என்ன தெரிஞ்சால் அப்படியே எடுத்து எடுத்து போட வேண்டியதாங்க. ஷேப்பாக உருண்டை பிடிக்கணும் அப்படின்லாம் இல்லை, அப்படியே கையில் எடுத்து போடும்போது அந்த வெங்காயம்லாம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும், அது மொறு மொறுன்னு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம்னா கலர் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் மிளகாத்தூள் சேர்க்காதனால கொஞ்சம் அதே கலரில் இருக்குங்க. இப்போ ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான் இதோடது. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். சிம்பிளுங்க. இப்போ தான் குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்கிறாங்க, ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட, ஆயிலில் தான் பொறிச்சு எடுக்கிறோம். இருந்தாலுமே இந்த கீரையெல்லாம் இதே மாதிரி மற்ற கீரைகளும் சேர்த்து செய்யலாம். ஆனால் மற்ற கீரைங்க சேர்த்து செய்யும்போது நல்லா வணக்கிட்டு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் எடுத்தது அப்படின்னு ஒரு அந்த சந்தோஷமும் இருக்குங்க. அந்த வெங்காயத்தை நான் ஆல்ரெடி புதினா வீடியோ போட்டிருக்கேன், அதே மாதிரி வச்சு ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வருதுங்க, வச்சு ஒரு வாரத்துலேயே வேகமாக வந்துடுது. இந்த வெங்காயத்தால் பக்கோடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் அனைத்து மரிஷ்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.